வாங்க பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாழ பட் மடத்தமிழ். நான் உங்கள் எஸ்கே பயன் பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பற்றி எப்படின்னா, எப்பயும் சொல்கிற மாதிரி ஆடை ரேட்டில் கண்டிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நண்பா, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமான பைக் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யமஹா நிறுவனத்தோட எக்ஸ்எஸ்ஆர் 155 கிடையாது, 125 அந்த வண்டியோட ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வண்டி வந்து எப்போ வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, இந்தியா லான்ச் பண்ணுவாங்களா, லான்ச் பண்ணாங்க அப்படின்னா எப்போ வந்து லான்ச் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்க போகுது, அதுக்கப்புறம் எக்ஸ்எஸ்ஆர் 155 வந்து ஏன் வந்து இன்னும் இந்தியா லான்ச் ஆகலை, அடுத்து இப்போ எதுவும் லான்ச் பண்ணுவாங்களா, இந்த இயர் லான்ச் பண்ணுவாங்களா, எப்போ லான்ச் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து டீட்டெயிலில் பார்க்குறோம் நண்பா. அப்புறம் எக்ஸ்எஸ்ஆர் 125 பற்றி நான் ரெஃபர் பண்ணிருக்கும்போது அந்த வண்டியோட பவர், இந்த வண்டியோட பவரை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா 125 சிசி பைக் வந்து இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னு நினச்சி நான் வந்து ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம 125 சிசி கிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம டியூக் 125 தான், டியூக் 125 டியூக்கு ஆர்சி 125 அந்த வண்டி தான் பார்த்தி அப்படின்னா 125 சிசியில் அதிக பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வண்டி. அந்த வண்டியை விட வந்து பார்த்தி அப்படின்னா இந்த எக்ஸ்எஸ்ஆர் 125 வந்து பவர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எவ்வளோ பவர் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நேம்லேயே வந்து பற்றி எப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எதுவும் பெருசு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ண நண்பா, உடனே உடனே நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணிடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் மெசேஜ் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் உடனே. இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக பேசலாம்ல, ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே கையில் லிங்க் வந்து கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வண்டியோட பற்றி பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்எஸ்ஆர் 125 பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து லான்ச் ஆகிடுச்சுன்பா. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எக்ஸ்எஸ்ஆர் 125 தான் ஃபஸ்ட்டே வந்து லான்ச் ஆகிடுச்சு. எக்ஸ்எஸ்ஆர் 155 வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து லான்ச் ஆகிடுச்சு, பட் இந்தியாவெலாம் இன்னும் வந்து லான்ச் ஆகலை. எக்ஸ்எஸ்ஆர் 125 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணாங்க, 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இந்த வண்டி இந்த லான்ச் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்புறம் வண்டியோட லுக்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 125 எக்ஸ்எஸ்ஆர் 125 லுக்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோன்றதை நான் வந்து சொல்கிறேன். அதாவது எக்ஸ்எஸ்ஆர் 155 விட வந்து பார்த்தி அப்படின்னா இந்த வண்டியோட லுக் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எக்ஸ்எஸ்ஆர் 125 லுக் வந்து பார்த்தி அப்படின்னா எப்படி இருக்குன்னா இதே மாதிரி தான் இருக்கும், பட் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதில் கலர் டோன் வந்து பார்த்தி அப்படின்னா கலர் டோன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தி அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் பெருசாக கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து அந்த வண்டியில் இருக்காது, பட் இந்த வண்டியில் வந்து கிராஃபிக் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, நல்லா கிளாஸி ஃபினிஷாக இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தி அப்படின்னா. ஸோ லுக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எஸ்ஆர் 155 விட இது வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தி அப்படின்னா இந்த வண்டியோட லைட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தி அப்படின்னா ஹெட்லைட் வந்து பார்த்தி அப்படின்னா எல்இடி தான் கொடுக்குறாங்க, அதே மாதிரி டெயில் லைட்டுமே வந்து பார்த்தி அப்படின்னா எல்இடி தான், பட் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தி அப்படின்னா ஹாலஜன் தான் வந்து கொடுக்குறாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். 125 பொறுத்த வரைக்கும் 155 அப்படி தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சதே வந்து லுக்கு தான், ஏன்னா சூப்பராக இருக்குது அந்த லுக்கு வந்து அப்படியே இந்த கிளாசிக் ரெஸ்ட்ரோ ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்தியா லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவல் சக்ஸஸ் வந்து கொடுக்கும் இந்த வண்டி, பார்ப்போம் லான்ச் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் சீட்ஸ், வண்டியோட சீட்டை வந்து பார்த்தி அப்படின்னா சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட சீட்டை பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியோட சீட்டை வந்து, ஏன்னா 155 சிசி ஆச்சு, 155 சீட்டுமே வந்து பார்த்தி அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியோட சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, அந்த 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 கிளாசிக் பைக்ஸ்லாம் எப்படி சீட் இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது வண்டி சீட்டு வந்து நல்லா குசனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக குசனியாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தாலே தெரியுது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தி அப்படின்னா நான் வந்து படித்து சாக்கான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தி அப்படின்னா வண்டியோட பவர், இந்த பவர் தான் வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட இன்ஜின். அப்புறம் வந்து வண்டியோட பவர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்ஜினை பற்றி சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா லிக்யூட் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. 125 சிசியில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு வண்டியில் தான் லிக்யூட் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்துன்னா டியூக் 125 வந்து லிக்யூட் கூல்டு இன்ஜின் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்எஸ்ஆர் 125 இதுலேயும் பார்த்திங்கன்னா லிக்யூட் கூல்டு இன்ஜின் தான்.
என்ன 125 வந்து லான்ச் பண்ணாங்க. பட் அதில் வந்து லிக்விட் கோல்டு கிடையாது, வந்து ஆயில் கோல்டு இன்ஜின் தான். அதேமாதிரி அதில் வந்து பெருசாக ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது, இல்லை ஏபிஎஸ் கூட கிடையாது அந்த வண்டியில். NS 125 பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் இல்லாமல் நம்ம XSR 125 வந்து பார்த்திங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 PS பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 15 PS 125 cc வந்து பார்த்திங்கன்னா 15 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பார்த்துக்கோங்க, நிறைய 150 cc பைக்ஸை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட பவர் வந்து அதிகம். ஏன்னா இப்போ டியூக் 125 எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட 14.5 PS வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட கரெக்டான பிஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா XSR 125 மதிப்பையா 14.95 வந்து பார்த்திங்கனா ப்ரொடியூஸ் பண்ணுது, கிட்டத்தட்ட 15 PS தான். நம்ம கிங் ஆஃப் 125 cc விட இந்த வண்டியை பார்த்திங்கனா பவர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. மேபி இது வந்து கிங் ஆகிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. அப்புறம் NS வந்து பார்த்தி அப்படின்னா NS 125 வந்து பார்த்தி அப்படின்னா அது வந்து 14.3 வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே விடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பவர் வந்து சூப்பராக வேறு லெவலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கண்டிப்பாக இந்தியா லான்ச் பண்ணாங்கன்னா வேறு லெவல் சக்ஸஸ் வந்து கொடுக்கும் இந்த வண்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தி அப்படின்னா பவர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். டார்க் வந்து பார்த்திங்கன்னா 11.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நண்பா. அப்புறம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், நல்லா சூப்பரான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. யமஹா அப்படின்னாலே இன்ஜின் தான். ஸோ வந்து இந்த வண்டிலையுமே இந்த வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு ரீஃபைண்டான பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டிலையுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தி அப்படின்னா ஏன் XSR 155 வந்து ஏன் இந்தியா லான்ச் பண்ணல அப்படின்றத பற்றி பார்ப்போம். XSR 155 வந்து பார்த்தி அப்படின்னா இப்போ வந்து பங்களாதேஷ் வரைக்குமே பார்த்தி அப்படின்னா லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேயும் வந்து லான்ச் பண்ண வந்து தெரிய நினைக்கிறேன், சரியாக தெரியல. பங்களாதேஷில் அவங்க கண்டிப்பாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஏன் இந்தியாவை லான்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அஃபீஷியலாக எந்த ஒரு இதுவுமே வந்து சொல்லலை. ஸோ எனக்கு வந்து தெரியல ஏன் வந்து XSR 155 வந்து ஏன் இந்தியா லான்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வாட்டி கேட்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா லான்ச் பண்ணுவோம், இப்போ லான்ச் பண்ணுவோம், அப்போ லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி வந்து தெரியல. கண்டிப்பாக லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான சக்ஸஸ் வந்து கொடுப்போம் கண்டிப்பாக யமஹாக்கு. பட் ஏன் அவங்க லான்ச் பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல. இனிமேல் அவங்க லான்ச் பண்ணாங்களா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான் XSR 155 பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே வந்து கொடுக்கல இனிமேல் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 95% வந்து லான்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் XSR 155 பொறுத்த வரைக்கும். சரி 125 ஆச்சு லான்ச் பண்ணுவாங்களா அப்புறோன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே மிகப்பெரிய இதை விட அது வந்து பெரிய க்வெஸ்சன் மார்க் தான் போட்டாங்கன்னா. ஏன்னா 155 லான்ச் ஆகலை. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 150 cc தான் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிசி, நல்ல ஒரு பிகினர்ஸ்க்கு ஒரு பவர்ஃபுல்லான வண்டி அப்படின்னா 150 cc தான் நிறைய பேர் வந்து போவாங்க. ஸோ அந்த 150 cc இருக்க பைக்கே வந்து லான்ச் ஆகலை அப்படின்னா 125 லான்ச் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி தான். ஸோ வந்து லான்ச் பண்ணுவாங்கன்றது வந்து பெரிய டவுட் தான் XSR 125 பொறுத்த வரைக்குமே. ஸோ வந்து அது வந்து பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும் அது வந்து எப்படி லான்ச் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டி XSR 125 பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். டியூல் சேனல் ஏபிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வரவேற்பை வந்து பெறும் கண்டிப்பாக. டியூக் 125 விட வந்துட்டு அந்த வண்டியோட சேல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்தியாவில். லான்ச் பண்ணுறாங்களா என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம், பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அவ்வளோதான் நண்பா, XSR 125 பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வேறு எதுவும் அப்டேட் விட்டாங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண மாதிரி எதுவும் அப்டேட் விட்டாங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் நண்பா. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட என்ன பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. கூடவே இந்த பெல்லைக்கனே வந்து அழுத்திட்டு ஆல் ஆண்ட்ரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க, அப்போ தான் அப்போ அப்படி வீடியோலாம் வந்து உங்களோட இசை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணுங்கள் நண்பா நம்ம, அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் பைக்ஸ் அப்டேட்ஸு பைக்ஸை பற்றி எதுவும் வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதுக்கப்புறம் அவ்வளோதான் நண்பா, ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அவ்வளோதான் நண்பா, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுருங்க. வைக்கிறேன்பா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.